அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ஆவணி மாத பலன்கள் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே, இது வந்து நமக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும், ஓவர்வியூ மட்டுமே. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குன்னு ஒரு பலன் இருக்கும், லக்னம்னு ஒன்று இருக்குது, தசாபுக்தி நடக்கும், அதற்கான பலன்கள்லாம் ஒரு 90% வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு 10% எஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து தான் ஒரு பலன் என்பது. அதனால் இந்த பொது பலனை ஓவர்வியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் மேற்கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. இப்போ இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் என்பது ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதத்தின் கோச்சார கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2 பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. ஆவணி 4 ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெற்று 4 பாவகத்தில் இருப்பார். ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு. 4 பாவகத்தில் 4 குறிவன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது, நல்ல அமைப்பு. அவரே தான் உங்கள் ராசி அதிபதி புதன். அதனால் இந்த மாதத்தை பொறுத்து வரலும் மீண்டு வரும் காலம் என்றே சொல்லலாம். அதாவது குருவும் பார்த்தீங்கன்னாக்க 10 பாவகத்தில் தனித்த குருவாக இருந்து உங்களுக்கு ஒரு வேலையில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருந்த. இந்த குரு பகவான் 10 பாவகத்துக்கு வந்த பின்னாடி கூட சில பேருக்கெல்லாம் வேலையில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீடித்து கொண்டிருந்தது. ஒரு அவநம்பிக்கைகள் மனசுக்குள்ளே எப்பயுமே தங்கி கொண்டிருந்தது. மேலும் வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாபில் இருந்துக்கிட்டே இருந்தது. வேறு வேலைக்கு போகலாம், ஒரு இடமாற்ற சிந்தனை, அல்லது வேலையிலேயே ஒரு டார்ச்சர், இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த 10 குரு பகவான் வக்ரமானதுனால அவரே தான் 7 பாவகத்துக்கும் வராரு. அதனால் வாழ்க்கை துணிவரோடு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கூட ஏறத்தால் வந்து குறைந்து தான் காணப்படும், பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ குரு 10 வக்ரமாக இருக்கிறாரு. மேலும் வந்து 8 பாவகத்தில் சனி வக்ரம். ஸோ இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு. அஷ்டமத்து சனியோட பாதிப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 பாவகத்தில் சூரியன் இருப்பார். சூரியன் 3 ஆட்சி பெற்றிருக்கிறார், அற்புதமான அமைப்பு தானே. அதே போல் வந்து 6 12 இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். செவ்வாய் வந்து 12 இருக்கிறார் 12 பாவகத்தில். ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க 11 பாவகத்தில் ராகு, 5 பாவகத்தில் கேது. 11 ராகு இருக்கிறது நல்லது, 5 பாவகத்தில் கேது இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த கோச்சார கிரகங்களோட பலன்கள்னு பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதாவது நீண்ட நாளாக நீங்கள் வந்து இடமாற்றத்துக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க, வேலையில் ஒரு திருப்தியின்மையினால் தொழிலில் ஒரு மாறக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். 2 வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் ஒரு பக்கம் உங்களை வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருந்துருக்கோம். மேலே வந்து சக பணியாளர்களுடைய எதிர்ப்புக்கு அல்லது சதி வேலைகள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் வந்து குறைஞ்சி போயிருக்கும். இனிமேல் வரும் காலங்களில் வந்து எதிர்ப்புகள் அடங்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குடைச்சலை கொடுத்துக்கிட்டு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தவங்கலாம் உங்கள் பாதையை விட்டு விலகக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரலும் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரலும் தொழிலை பொறுத்தவரையிலும் வருமானம் கூடுதலாகவே வரும். தொழிலில் கிளைகளை விரிவுபடுத்த நினைத்தவர்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும், மேலும் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே நடக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை, அவர்களால் ஆதாயங்கள், இதெல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும், புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது புதிதாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. என்ன தசாபுக்தி நடக்குது, அந்த ப்ராப்தங்கள்லாம் நமக்கு இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் முடிவெடுக்கும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே போடலான்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் போட்டு பணம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்கான ப்ராப்ளம் இருக்கான்றதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்ஸஸை ஏற்படுத்தும், அதுதான் முக்கியமானது. என்னதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கோபம் டென்ஷன் இருந்தாலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் 2 பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ஆவணி 15 வரலும் சுக்கிரன் 2 பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் இனிமை இருக்கும். கடந்த காலத்தில் வந்து டென்ஷன், மன
விரக்தி போன்றவற்றில் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு சில நேரங்களில் வந்து வருமானம் இல்லை, அதனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வருமானம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டென்ஷன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் வந்து இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தோற்றப்பொழிவும் நல்லா இருக்கும், வார்த்தைகளிலும் இனிமை இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணிவரால் கடந்த காலத்தில் வந்து டாமினேஷனுக்கு உள்ளானவங்க அல்லது வாழ்க்கை துணிவரால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிறவங்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உண்டு. அதாவது வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, அதாவது ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் 12 இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில் சில இடையூறுகளும் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சிருந்தா கூட பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு அந்யோன்யம் இருக்கும், பாசம் இருக்கும். ஆனால் வந்து சேர்ந்து இல்லாத மாதிரி சில குடும்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் இடையூறுகளை ஏற்படுத்தும் இந்த 12 செவ்வாய் இருக்கிறதுனால. அதே போல் 6 குடிவன் 12 இருக்கும்போது என்னாகும், கடன் நோய் எதிர்ப்பு, அந்த வீட்டு அதிபதி 12 பாவத்துக்கு போயிட்டாக உடல் நலத்தில் ரொம்ப நாளாக பாதிப்பு உள்ளவர்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும், அப்போ வந்து அந்த சரியான மருத்துவத்தின் மூலம் உடல்நலம் தேரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தங்களும் குறையும். கடன் கலந்த காலத்தில் வந்து நிறைய வாங்கியிருப்பீங்க சில பேர், சொந்த தொழிலால் கடன் பட்டவர்கள். இந்த காலகட்டத்தில் அதை கட்டுவதற்கு அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட டோட்டல் கஷ்டமும் உங்களுக்கு விலகுது. அதாவது ஜனவரி 17 பிறகு இருக்கிறதுலே இந்த அஷ்டமத்து சனி தான் ரொம்ப கஷ்டமானது. அந்த சனி விலகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து 9 பாவகத்தில் சனி இருந்தாலையும், ஒரு சுபகிரகம் கிடையாது 9 பாவகத்தில், ஆனாலும் 9 குறைவன் 9 பாவகத்திலே ஆட்சி பெற்று இருக்கும்போது அதனால் பெரிய பாதிப்புகள்லாம் வராது. ஸோ அடுத்த வருஷத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நம்பிக்கைகள்லாம் நிறைய இழந்திருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் வளர்த்துங்க. எதை இழந்த போதிலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தளராமல் வச்சிருக்கும் போது மட்டுமே வாழ்க்கையில் எந்த காலத்திலையும் நீங்கள் வெற்றியடைய முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சுறுசுறுப்பாக அந்த மாதம் இருப்பீங்க. 3 பாவகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதாவது ஆக்டிவாக செயல்படுவீங்க, சிறு தூர பயணங்கள் நிறைய போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு, அலைச்சல்கள் இருக்கும். அதே சமயத்தில் அவசர முடிவு மட்டும் எடுக்காமல் கவனமாக இருந்துங்க. ஏன்னா இந்த 3 பாவகம் தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம், அந்த அதிபதி வந்து ஆட்சி பெற்று இருக்கும்போது என்னாகும்னா இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், தைரியம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவசரமாக முடிவெடுப்பீங்க, வேகமாக செயல்படுவீங்க, பயணங்கள் இருக்கும், உங்களுடைய கம்யூனிகேஷனால் நன்மைகள் ஏற்படும், மேலும் சகோதர வகையிலிருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கடந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து 11 பாவகத்தில் இருந்து 5 பாவகத்தை பார்த்ததுனால பிள்ளைகளால் கூட பண செலவுகள் கொஞ்சம் பேருக்கு ஏற்பட்டிருக்கும், முயற்சிகளில் தடைகள், மேலும் பண வருமானத்தில் நிறைய விரயங்கள், பிள்ளைகள் மூலம் விரயங்கள், அல்லது 11 பாவகத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்ததுனால சகோதர வகையில் கூட சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருந்திருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாயும் 12 பாவகம் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும், ஏதோ ஒரு வகையில் சமரசம் ஏற்படும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில். அடுத்தது 4 பாவகத்தில் 4 குறிவன் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார், அவரே தான் ராசி அதிபதி. அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் போது என்னாகும், கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, எதிர்காலத்துக்காக சிந்திப்பீங்க, மேலும் வந்து உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும், மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும், ஏதாவது வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு வந்து பயணங்கள் பலன் தரும், படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும், புதிய கோர்ஸுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த புதிய கோர்ஸ் கிடைக்கும். ஆவணி 25 புதன் வக்ரம் ஆகுறாரு. இங்கே வந்து 10 பாவகத்தில் குரு வக்ரம், 2 வக்ர கிரகங்கள் சமசப்தமாக பார்க்கும்போது மட்டும் புதிய முடிவுகளை எடுக்காமல் இருங்க, பொறுமையாக இருங்க. அந்த நேரத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். ரொம்ப நாளாக வந்து தொழிலில் பிரச்சனை, ஏதோ ஒரு மனக்குறையோடு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே போல் 7 10 பாவகத்திலிருந்து புதனுடைய பார்வையில் புதனும் குருவும் பார்த்துக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும். 90 கிட்ஸாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலை, ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அல்லது தோஷம் இருக்கிறதாக சொல்கிறாங்க, அதனால் பொண்ணே கிடைக்கல அல்லது பையன் கிடைக்கல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நேரம் ஒவ்வொருத்தவரிலும் ஆவணி 25 வரலும் கோச்சாரம் அருமையாக இருக்குது, ஆவணி 25 வரலும் தான் நான் சொல்லியிருக்கிறேன், அது வரலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும்.
அதே போல் எட்டாம் பாவகத்தில் சனி வக்கரம். எட்டுக்குரியவன் எட்டாம் பாவகத்திலே இருந்தால் ஆயுள் பலம். அவர் வக்கரமானால் என்னாகும்? தன்னுடைய காரகத்துவத்தை கூட்டி செய்வார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் உடல்நலம் பாதிக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் வந்து பயணங்கள் ஏற்படும், தொழிலை விட்டு வேறு ஒரு தொழிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போல் வந்து பணம் வந்து நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அவசர முடிவால். அதனால தான் அவசர முடிவு வேண்டாம். இந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களில் போகும்போது, அல்லது ஒரு தொழிலை விரிவுபடுத்தும் போது, அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, அல்லது திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐந்தாம் பாவகத்தில் வந்து கேது பகவான் ஐந்துக்குரியவன் எங்கே இருக்கிறாரு? ரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறாரு. அதாவது அங்கே பகை வீடு. மொத்தத்தில் பிள்ளைகளால் கொஞ்சமான உளைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா ஐந்தாம் பாவகத்தில் கேது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு, நல்ல நாலேஜ் இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஆனால் வந்து பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும். ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி எட்டில் இருந்து வக்கரமாகும் போது பூர்வீக சொத்தில் கூட சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஆல்ரெடி பிரச்சனைகளோடு இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலையும் அது தொடரக்கூடியதாகவே இருக்கும் பூர்வீக சொத்து. ஆனால் சூரியன் வந்து பலமாக இருக்கிறாரு. ஆவணி 15 பிறகு சுபத்துவம் ஆகிறார் சுக்கிரனும் சேர்ந்ததுனால. சூரியனோட பார்வை 9 பாவகத்துக்கு வருது. அதனால் அந்த பிரச்சனையோட முடிவு வந்து இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு தீரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலைச்சலோடு தான் உங்கள் பயணிகள்லாம் நடக்கும், அலைச்சலோடு தான் உங்கள் வேலைகள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யும் போது வேலை உறுதியாக கிடைக்கும். அல்லது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுறீங்க, ஜூம் ஆப்பில் அட்டன் பண்ணுறீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே இருக்குன்னாக வேலை கிடைச்சிரும். நீங்கள் நேரில் போகும்போது 1-2-3 முறை அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். 11 ராகு இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக ராகு மட்டும்தான் இருக்கிறாரு. சில பேருக்கு வந்து நீண்ட தூர பயணங்கள்லாம் கூட சக்ஸஸை கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வேலைக்காக போகிறீங்க, கல்விக்காக போகிறீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ராகு 11 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க அந்த வீடு கொடுத்தவன் செவ்வாய் 12 இருக்கிறாரு. வர்ற வருமானம் அப்படியே செலவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. விரயங்களும் கொஞ்சம் ஆகும். அது வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக வரும். சில பேருக்கு வந்து வேலையே இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்கீங்க, கையில் காசு இல்லை, நாங்கள் எங்கே போய் விரயம் பண்ணுறதுன்னு சில பேர் யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வர்ற காசுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பட்டியல் வச்சுருப்பீங்க, செலவுக்கான பட்டியல். ஸோ அப்படி ஒரு செலவினங்களும் கொஞ்சம் அதிகமாகும். 12 வந்து செவ்வாய் இருக்கிறதுனால 11 12 இருக்கிறாரு. அப்போ என்னாகும்? வர்ற பணம் ஒரு பக்கம் அப்படியே போயிடும். கையில் தங்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரைட் வேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அல்லது வந்து முடிந்த அளவுக்கு செலவினங்களை கட்டுப்படுத்துங்கள். கடன் போன்ற பிரச்சனைகளோட அழுத்தங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 6 வந்து 12 இருக்கிறதுனால எதிர்ப்புகளும் அடங்கும், சத்ரு ஜெயம் ஏற்படும். அதே போல் சரியான மருத்துவம் கிடைக்கும். அதே போல் வந்து குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஸோ மீண்டு வரும் காலம் இன்னும் சில மாதங்களில் உங்களுடைய எழுச்சி மிக பெரியதாக இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, அதாவது வைத்தீஸ்வரன் கோயில், கும்பகோணம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. செவ்வாயோட ஸ்தலம், செவ்வாய் பகவனுக்குரிய ஸ்தலம்தான். அங்கே நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம். அங்கே போக முடியாதவங்க பழனி மலை கூட போகலாம். பழனியும் செவ்வாய் ஸ்தலம்தான். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் அங்கே நீங்கள் போயிட்டு முருகனை வந்து காலையிலேருந்து நீங்கள் ஆண்டி குளத்துலேருந்து அதே போல் ராஜ அலங்காரம் வரலும் நீங்கள் தரிசிச்சுட்டு தங்கத்தேர் பார்த்துட்டு ஒரு நாள் தங்கியிருந்து திரும்பி வாங்க, கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தும். சரி, இது எங்கேயுமே போகல, நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னாக்க நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது படிங்க. அது வந்து சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். முருகனுடைய அருள் இருக்கும்போது எந்த ஒரு பயமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை. யாம் இருக்க பயமே நின்று முருகன் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.